ஸோ கைஸ் ட்விட்டரில் நேற்று இருந்து ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம்னா செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஒன்று சூர்யா 42 படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கங்குவா அப்படின்றத நேற்று ஒரு கிளிம்ஸ் வீடியோ மூலமாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு பார்த்தோம்னா லியோ வர்சஸ் கங்குவா அப்படின்ற மாதிரியும் ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. தமிழ் சினிமாவில் இப்போ ரெண்டு பெரிய பட்ஜெட் உள்ள படங்கள் பார்த்தோம்னா களத்தில் இறங்கியிருக்கு. ஒன்று ஆல்ரெடி நம்ம தளபதியோட லியோ படம் இறங்கி படத்தோட ஷூட்லாம் பார்த்தோம்னா பாதி முடிஞ்சிருச்சு. இன்னொன்று சூர்யா அவர்களோட கங்குவா இந்த படத்தோட வேலைகளும் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. சிறுத்தை சிவா அவர்கள் பார்த்தோன்னா அது கூட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ரெண்டு படங்களும் பார்த்தோன்னா மிகப்பெரிய பட்ஜெட்டில் தான் படத்தை எடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேன் இண்டிய ஃபிலிமாக ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் கங்குவா திரைப்படம் பார்த்தோம்னா 10 லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. லியோ பார்த்தோன்னா அத்தனை லாங்குவேஜஸ் கிடையாது. ரெண்டு படங்களையும் கிராண்டாக பார்த்தோன்னா பேன் இண்டிய ஃபிலிம்ஸாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரெண்டு படங்களுக்குமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் இருந்துட்டு வருது. பிஸ்னஸும் பார்த்தோன்னா ரெண்டு படங்களுமே சூப்பராக பண்ணியிருக்கு. இப்படிப்பட்ட இந்த ரெண்டு படங்கள் பார்த்தோன்னா களத்தில் இறங்கி இருக்கும்போது இந்த ரெண்டு படங்களை எந்த ஒரு படம் பார்த்தோம்னா தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகுது அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் தான் பார்த்தோன்னா இப்போ செம வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு சைடு எல்சியோ அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம தளபதியை உள்ளே கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இந்தியன் சினிமாவை வேறு லெவலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இன்னொரு சைடு சிறுத்தை சிவா அவர்கள் பார்த்தோன்னா ஒரு புதுவிதமான கான்செப்டை உள்ளே கொண்டு வர்றாரு. ரெண்டு படங்களும் பார்த்தோன்னா வேறு வேறு காலகட்டத்தில் நடக்க போகிறதா தான் எடுக்க போகிறாங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஜானர்ஸ் தான். ஸோ இப்போ இந்த ரெண்டு படங்களில் எந்த படம் ரிலீஸ் ஆகி கண்டன் வைஸாக மட்டும் இல்லாமல் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் உருவாகிருக்கு. அதனால தான் ரெண்டு படத்தில் எது வந்து பெஸ்ட்டாக அமைப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் பார்த்தோன்னா ஃபேன்ஸ் மத்தியில் மார்னிங் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தோம்னா லியோ வர்சஸ் கங்குவா அப்படிங்கிறத சொல்கிறதையும் தாண்டி லியோ ஒன் கங்குவா அப்படின்னு சொல்கிறதா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ரெண்டு படங்களை எந்த ஒரு படம் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த ரெண்டு படங்களுமே தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற நினைப்பில் தான் பார்த்தோம்னா மோஸ்ட்டாக ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுதான் எங்கள் தமிழ் சினிமாவுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுது. அதனால் ரெண்டு படங்களுமே வரட்டும், ரெண்டு படங்களுமே பார்த்தோம்னா நல்லபடியாக கலெக்ஷன் எடுத்து தமிழ் சினிமாவும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். ஆனால் மார்க்கெட்டிங் வைஸாக பார்த்தோம்னா தளபதிக்கு எப்பவுமே பார்த்தோம்னா டாப் லெவலில் இருக்கும். அவரோட சாதாரணமான படங்களே பார்த்தோம்னா மார்க்கெட்லையும் சரி கலெக்ஷனும் சரி வேறு லெவலில் பிஸ்னஸ் பண்ணி கலெக்ஷன் எடுக்கும். இப்போ லியோ வேறு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு பிஸ்னஸும் சூப்பராக முடிஞ்சிருக்கு. அதனால் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம்னா நம்ம தளபதியில் லியோ படம் எப்பவுமே கொஞ்சம் டாப்பில் தான் இருக்குது. அந்தளவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற வகையில் தான் பார்த்தோம்னா லியோ படத்தையும் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த படம் இந்த இயரில் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் கங்குவா திரைப்படம் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இயரில் ரிலீஸ் ஆக போகிற லியோ படம் பார்த்தோம்னா ரிலீஸ் ஆகி நல்லபடியான ஒரு கலெக்ஷனை கொடுத்துட்டு கண்டன் வைஸாக பிக்கப் ஆகட்டும். நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போகிற கங்குவா திரைப்படம் பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு ஹிட்டை கொடுக்கட்டும். பட் ரெண்டு படங்களும் பார்த்தோம்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகட்டும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிருங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.